கோவையில் தனியாருக்கு சொந்தமான கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்தபோது விஷவாயு தாக்கி மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை தொலைபேசி வாயிலாக தருகிறார் எமது கோவை செய்தியாளர் காமராஜ். வணக்கம் காமராஜ், இந்த சம்பவம் எப்படி நடந்தது, இதுகுறித்த விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். அதாவது கோவை அடுத்த கணபதி பகுதி, கோவை கணபதி பகுதியில் வசித்து வரக்கூடிய சுப்பிரமணியம் என்பவர் பன்றி பண்ணை ஒன்றை அமைத்து அந்த பன்றி பண்ணையின் மூலமாக பன்றி கடைகள் பன்றி இறைச்சியை, வெண் பன்றி இறைச்சியை அவர் விற்பனை செய்து வருகிறார். இதற்காக கோவை அடுத்த கீரணத்தம் அருகே இருக்கக்கூடிய கோவில்பாளையம் பகுதியில், கொண்டையம்பாளையம் என்கிற பகுதியில் ஒரு நிறுவனத்தை வந்து நடத்தி வந்திருக்கிறார். அந்த நிறுவனத்தில் பன்றிகளின் கழிவுகளை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு கழிவுநீர் தொட்டியானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கழிவுநீர் தொட்டி அதாவது 10 அடி ஆழம், 10 அடி நீளம் மற்றும் 14 அடி அகலத்தில் இந்த தொட்டியானது அமைக்கப்பட்டது. இந்த தொட்டியை சுத்தம் செய்வதற்காக, அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றுவதற்காக தருமபுரியை பூர்வீகமாக கொண்டு தற்போது கோவை இடையர்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய சிம்சன் நகர் என்கிற பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு 6 நபர்களை அழைத்து சென்று அந்த கழிவுகளை அகற்றும் பணியில் ஈடுபடுத்தியிருக்கிறார். அப்போது இந்த பணியை ஈடுபடுத்தும் போது முதலாக ராஜப்பன் என்பவர் இந்த பணியில் முதலில் துவங்கியிருக்கிறார். ராஜப்பனுக்கு திடீரென விஷவாயு தாக்கியதை அடுத்து அவர் மயக்கமடைந்து தொட்டிக்குள், அந்த கழிவுநீர் தொட்டிக்குள் விழுந்திருக்கிறார். அவரை காப்பாற்ற முயற்சித்த வேடியப்பன் மற்றும் மற்றொரு வேடியப்பன் ஆகிய இருவரும் இந்த விஷவாயு தாக்கியதன் காரணமாக அந்த மயக்கமடைந்து அந்த கழிவுநீர் தொட்டிக்குள் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களது உயிர் அந்த இடத்திலேயே பிரிந்திருக்கிறது என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து அங்கிருந்து அவர்களுடைய உடல்களானது மீட்கப்பட்டு கோவையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு பின்னர் அங்கிருக்கக்கூடிய தற்போது அங்கிருக்கக்கூடிய இந்த மார்ச்சோரிக்கையானது இந்த உடலானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அவர்கள் உறவினர்களும் இங்கே குவிமி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவங்களுக்கு கோவையில் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டுமே 10க்கும் மேற்பட்டோர் இது போன்ற கழிவுநீர் தொட்டிகளை சுத்தம் செய்வதற்காக இறங்கிய போது விஷவாயை தாக்கி இறந்திருக்கிறார்கள் என்பதுதான் மிக அதிர்ச்சியான சம்பவம். பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது. குறிப்பாக இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். இது போன்ற கழிவுநீர் தொட்டிகளுக்கு அரசை தவிர மற்ற தனியார் வந்து பயன்படுத்தக்கூடாது. அப்படியே தனியார் யாரேனும் இறங்கினாலும் கூட அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய பாதுகாப்பு உபகரணங்களுடன் தான் அவர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என பல்வேறு கட்டுப்பாடுகள் இருந்தாலும் கூட இதை தனியார் உள்ளிட்ட பலரும் வந்து மதிப்பதில்லை என்பதுதான் இங்கே பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளில் மட்டுமே 10க்கும் மேற்பட்டோர் உயிர்ந்திருக்கின்ற சூழலை தற்போது 3 பேர் உயிர்ந்திருக்கிறார்கள். இது கோவையில் இருக்கக்கூடிய மக்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சமூகம் இது போன்ற கழிவுநீர் தொட்டிகளை கழுவும் பணிகளில் ஈடுபடுபவர்கள் பெரும்பாலும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்களாகவே இருக்கிறார்கள், தலித்துகளாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கான நீதி மறுக்கப்படுவதாக பல்வேறு சமூக அமைப்புகளும் குற்றம் சாட்டி வருகின்றனர். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி காமராஜ். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.